ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணியன் சிஎம்ஏ சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணாதான் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, டூ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சாப் மெயில் வந்து எல்லாருமே வந்துட்டுருக்கு. இந்த சாப் மெயிலில் என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எங்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிங்கிள் குரூப் எழுதுனா பெஸ்ட்டா இல்லைனா போத் குரூப் எழுதுனா பெஸ்ட்டா, உங்களோட சஜஷன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாப் மெயில், இந்த சாப்னா என்ன? முதல்ல இந்த சாப்பு சாப்பு நெஜிங்கிறாங்களா அப்படின்னா என்ன? சாப்புங்கிறது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாப் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் நீங்கள் படிக்கும்போது ஓகேவா, அதாவது இன்டர்மீடியட் ஃபஸ்ட்டு குரூப் ஒன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. குரூப் ஒன் தான் எழுத போகிறேன் அப்படின்னா, இப்போ பண்ணணும்னா பண்ணலாம் இந்த சாப் ட்ரைனிங், ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். இன்டர்மீடியட் முடிச்சதுக்கப்புறம் பண்ண முடியாது, இன்டர்மீடியட் முடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பண்ணணும் ஓகேவா. போத் குரூப் எழுதுறீங்கன்னா கம்பல்சரி, சிங்கிள் குரூப் எழுதுறீங்கன்னா இப்போ கம்பல்சரி இல்லை, அடுத்த இன்னொரு குரூப் எழுதும்போது கம்பல்சரி இந்த சாப். இந்த எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. அந்த எனர்ஜிங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனர்ஜி 360 அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சைட்லேயே வந்து நார்மலாக இருக்கும். எனர்ஜி சாப் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் போய் அந்த எனர்ஜி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா, அதில் தான் போர்ட்டலில் வந்து நம்ம போய் அதை அக்சஸ் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் அந்த எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாத்துக்கும் மெயில் வந்திருக்கு, மெயில் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஓகே. அதை வந்து நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருந்தது வந்து, ப்ரோ நான் ஜூலையில ரிஜிஸ்டர் பண்ணேன், நோட் தட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜூலையில ரிஜிஸ்டர் பண்ணேன், இப்போ எனக்கு இந்த சாப் மெயில் வந்திருக்கு, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சாப் மெயில் வந்திருக்கு. சாப் மெயில் என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரி இது எனர்ஜி 360 நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வந்திருக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்டு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிளாஸ் ஷெடியூல் வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும், அது வரைக்கும் இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுது. இது கிளாஸ் ஷெடியூல்னு ஒன்று சொல்லுவாங்க, கிளாஸ் நடக்க போகுது, இந்த டேட்டில் கிளாஸ் நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க, அப்போதான் உங்களுக்கு யூஸ் ஆகுமே தவிர இன்னைக்கு டேட்டில் அது யூஸ் ஆகவே ஆகாது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு இதில் உங்களுக்கு அது யூஸ் ஆகுது சரியா. இது நீங்கள் பத்திரமா அந்த மெயிலில் வச்சுக்கோங்க. என்னைக்கு கிளாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போக்குள்ள சொல்லலை, டிசம்பர் டேர்ம் எக்ஸாமுக்கு எக்ஸம்ஷன், கிளாஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சும்மா மெயில் ஐடி பாஸ்வேர்ட் அந்த யூசர்னே பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்துக்கும். அதனால ஜனவரிக்கு அடுத்து எதுவும் கிளாஸ் இருக்கு இல்லை, ஊடல டிசம்பர்ல இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில, பட் டிசம்பர் எக்ஸம்ஷன் தான் அவ்வளோதான். இப்போக்குள்ளலாம் வைக்கமா தெரில, ஜனவரி இது இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா அந்த டைம்ல இந்த யூசர்னேம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இன்னைக்கு டேட்டில் உங்களுக்கு இது யூஸ் ஆகாது. ஆனால் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும் சரியா, கையில் மட்டும் வச்சுக்கோங்க. நிறைய பேர் அடுத்து வந்து, ப்ரோ எனக்கு இது இந்த மெயில் வந்துச்சு, இன்னொன்று வந்து ஜூன் 2021 பேட்ச்னு போட்டு நான் போய் என் பேரை செக் பண்ணேன் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. உங்கள் நேம் செக் பண்ணால் இருக்காதுப்பா, ஏன்னா நீங்கள் டிசம்பர் 2021 எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகபிள், அந்த மெயில் வந்தது எல்லாத்துக்கும் ஜூன் 2021 பேட்சில் சாப் எக்ஸாம், நீங்கள் ஜூலையில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கீங்க, அப்புறம் எப்படி உங்களோட நேம் ஜூன் 2021 பேட்சில் இருக்கும்? இருக்காது சரியா. அப்ப ரெண்டு மெயில் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. ஒரு மெயில் எக்ஸாம் ஜூன் 2021 பேட்ச், யாரெல்லாம் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல உங்களோட நேம் இருக்காது. எப்படி இருக்கும்? ஜூலைல ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட பேரு ஜூன் 2021 பேட்ச்ல எப்படி இருக்கும்? சோ இருக்காது. இது ஒரு மெயில். இன்னொரு மெயில பாஸ்வேர்டு யூசர் நேம் சென்ட் பண்ணிருக்காங்க, என்ன பண்ண, உள்ள அதை பத்திரமா வச்சுக்கவா இல்ல உள்ள போய் என்ன அக்சஸ் பண்ண, எதுவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுமா? எதுவுமே வேண்டாம். கிளாஸஸ் வரும்போது, கிளாஸ் ஷெடியூல் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ், வரும்போது தான் யூஸ் ஆகுமே தவிர அது வரைக்கும் யூஸ் ஆகாது. பக்கத்தில் எழுதி வேணா வச்சுக்கோங்க, பக்கத்தில் அந்த யூஸ் என்ன பாஸ்வேர்ட் நோட் பண்ணி இல்லை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வேற எதுக்கும் இப்போ நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே இக்னோர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஷெடியூல் வரும்போது யூஸ் ஆகும், அவ்வளோதான் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. செகண்ட் இன்ஃபர்மேஷன், சிங்கிள் குரூப் எழுதுனா பெஸ்ட்டா இல்லை போத் குரூப் எழுதுனா பெஸ்ட்டா, உங்களோட சஜஷன் ப்ரோ. மொதல் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஏஜ் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அந்த தான் ஒன்று ஓகேவா, டக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா நமக்கு தான் அந்த இடத்துல பிரச்சனை. அப்படின்னு நினைக்காம நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே பெட்டர். நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்பவே பெட்டர். சிங்கிள் குரூப் எழுதுனா என்ன பெஸ்ட்டு, டபுள் குரூப் எழுதுனா என்ன பெஸ்ட்டு, அட்வான்டேஜ் சொல்கிறேன் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சிங்கிள் குரூப் எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, 4 சப்ஜெக்ட் மட்டும் இருக்கும், ப்ரெஷர் இருக்காது, வெறும் 4 சப்ஜெக்ட் தான், 4 சப்ஜெக்ட் மட்டும் ரிலாக்ஸாக படிச்சுட்டு இந்த மாதிரி போயிட்டு அப்படியே அக்சஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதிடலாம், பிரச்சனை இருக்காது. அடுத்து இன்னொரு பேலன்ஸ் ஒரு குரூப், அந்த பேலன்ஸ் ஒரு குரூப் எழுதும் போது சாப் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த ஒரு குரூப்பை எழுதி முடிச்சலாம். ஒரே அட்டம்ப்டில் நம்ம நினச்சது நடந்துடும். இன்கேஸ் போத் குரூப் எப்போ போடலாம்னு சொல்லட்டுமா, மொதல் ஒரு குரூப் எழுதி முடிச்சிட்டீங்க, இன்னொரு குரூப் எழுதி முடிச்சிட்டீங்க ஓகேவா. இன்கேஸ் வந்து ஒரு சிலருக்கு ஒரு குரூப் எழுதின உடனே ஃபெயில் ஆயிருக்கும், ஒரு 190 180, அந்த நேரத்தில் மறுபடியும் சிங்கிள் குரூப்பை மட்டும் போடாதீங்க, அப்போ போத் குரூப் போடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு குரூப் எழுதியிருக்கீங்க, நல்லா அட்டன் போட்டிங்க, நல்லா பக்கா லெவலில் இருக்கீங்க, அடுத்த ஸ்டெப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான், அடுத்த ஒரு ஸ்டெப் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ ரெண்டு குரூப்பே சேர்த்து போடுங்க, சக்ஸஸ் ஆயிருங்க ஓகேவா. அதுதான் நான் சொல்வேன், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் போத் குரூப் போடுங்க. இல்லை ப்ரோ நான் மொதல் எடுத்த உடனே 1 வருஷம் நான் வெயிட் பண்ணி போத் குரூப் போடுறேன்னா போடுங்க, ஆனால் அந்த போத் குரூப்புங்கிற ஒரு விஷயத்தை விடாமல் போடணும். ஸோ நான் இன்னைக்கு ஜூனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அடுத்த ஜூனில் நான் வந்து போத் குரூப் எழுதுறேன் நான் நினச்சிட்டேன்னா
பௌத் குரூப் தான் எழுதணும் எழுதணும் எழுதணும்னு சொல்லிட்டு என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், யாரோ ஒருத்தவங்க ஒன்னாலலாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கடைசி அந்த ஜூன்ல வரும் ஒரு குரூப்புக்கு அப்படியே ஸ்டெப் அப் பேக்ல அடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஏன் சொல்லட்டுமா, நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா படிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு 6 மாசம் நல்லா படிச்சிருப்பீங்க, அடுத்த 6 மாசம் நல்லா படிச்சுட்டு 6 சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க, கடைசியில் யாரோ ஒருத்தவங்க ஒன்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லனே பேக் அடிச்சிட்டிங்கன்னா சிரமம், ஓகேவா? ஸோ அதனால வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் நிறைய பேரை பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் முடியாதுன்னு சொன்னேன் நம்ம டக்குன் பேக் அடிச்சிற மாதிரி வந்திருக்கும், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் யுவர்ஸ், ஓகே? ஸோ உங்கள் மேலே வந்து நீங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து வச்சுக்கோங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளால் முடியுமா வேண்டாமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் நல்லா நோட்டுக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் குரூப் எழுதுனா என்னென்ன அட்வான்டேஜ் ப்ரோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் போடும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு வருஷம் 10 மந்த்ஸ் ஆச்சு ப்ரஸ், கண்டிப்பாக 10 மந்த்ஸ், ஜூனில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஜூன் எழுதலாம், 10 மந்த்ஸ் ஆச்சு டைமிங், நல்லா பார்த்தா 10 மந்த்ஸ் டைமிங் வேணும், கண்டிப்பாக 10 மந்த்ஸ் ட்ரைனிங் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் வந்து போத் குரூப் எழுதலாம். 10 மந்த்ஸ் ட்ரைனிங், 8 மந்த்ஸ் ட்ரைனிங் இருந்துச்சுன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு புக், 1 மந்த்துக்கு ஒரு புக்னு வச்சாலும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமிங் இருக்காது, அதனால தான் நான் 10 மந்த்ஸ் சொல்கிறேன். நல்லா பக்காவாக படிக்கணுமா ஃபஸ்ட் அட்டம்லேயே நல்லா பண்ணால் 10 மந்த்ஸ் ட்ரைனிங் வேணும் கண்டிப்பாக. அது இல்லாமல் 10 மந்த்ஸுங்கிறது வந்து ஜாப் போகிறவங்களுக்கு நான் சொல்லலை, வீட்டிலேருந்து நான் ஃபுல் டைம் இது பண்ணுறேன் எல்லாம் காலேஜ் படிக்கிறேன்னா அப்போ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? இந்த வேலை பண்ணணும், பண்ணால் என்ன ப்ரோ பெட்டர், பண்ணால் எதுவும் நல்லது இருக்கானா, நல்லது இருக்குப்பா. என்ன நல்லது சொல்லட்டுமா, ஒரு சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க், பாஸ் மார்க் 40 எடுக்கணும், ஸோ ஒரு சப்ஜெக்டில் 40னா 8 சப்ஜெக்ட் எவ்வளோ எடுத்துக்கணும், 320 எடுத்துக்கணும், ஆனால் நமக்கு டோட்டல் எவ்வளோ வரணும், 200+200 400 வரணும், ஓகேவா? நீங்கள் போத் குரூப் எழுதும்போது உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம், என்னன்னா போத் குரூப் எழுதும்போது ஒரு குரூப்பில் மார்க் அதிகமாக வரும், ஒரு குரூப்பில் மார்க் கம்மியாக வரும், இப்படி வரலாம், வந்தால் பாஸ் தான், ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டூவில் எனக்கு ஒரு 240 மார்க், எல்லா சப்ஜெக்ட்லையும் 40 40 40 எடுத்துட்டேன், 240 மார்க். இன்னொரு குரூப்பில் எனக்கு 40 40 ஜஸ்ட் பாஸ், எல்லா சப்ஜெக்ட்லையும் 4 சப்ஜெக்ட்லையும் 40 40 40 40 டோட்டல் ஆட் பண்ணுங்க எவ்வளோ வரும், 160. அப்போ நம்ம கணக்குப்படி போத் குரூப் எழுதுனா எவ்வளோ மார்க், 400. 240+160=400 இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். போத் குரூப் எழுதும்போது நீங்கள் வந்து குரூப் ஒன்ல 160 எடுத்தாலும் நோ இஷ்யூ, 160 எடுத்தால் நோ இஷ்யூ. ஆனால் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இக்கட்டான சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறேன், இந்த போத் குரூப்பில் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்லட்டுமா, 400 வந்திருக்கும், இண்டிவிஜுவலில் போய் உடனே செக் பண்ணி பார்ப்பீங்களா 40, ஒரே ஒரு சப்ஜெக்ட்ஸில் ஒரே ஒரு சப்ஜெக்டில் 39 வந்திருக்கும், அந்த 39 வந்தால் நம்ம உடனே என்ன பண்ணணும், வேற ஏதாவது சப்ஜெக்ட் எழுதக்கூடாதுன்னா எக்ஸம்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், இதுதான் இக்கட்டான சுச்சுவேஷன். அட்வான்டேஜ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு குரூப்பில் அதிகமாக மார்க் எடுத்துட்டு இன்னொரு குரூப்பில் கம்மியாக, அதிகம் கம்மியானா இண்டிவிஜுவலாக கண்டிப்பாக 40 40 40 40 8 சப்ஜெக்ட் எடுக்கணும், டோட்டலாக 400 வரணும், அது எப்படினாலும் வரலாம், டோட்டலாக 400 வரணும் எப்படினாலும் வரலாம், குரூப் ஒன்ல அதிகமாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை குரூப் டூவில் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான், ஆனால் 400 வரணும், ஆனால் 40 கண்டிப்பாக எடுக்கணும். 400 வந்திருக்கும், 40 வராமல் இருந்துச்சுன்னா டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், 40 வராமல் இருந்துச்சுன்னா டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 40 எடுத்துட்டு 400 வரலாம்னா கூட பிரச்சனை இல்லை, 400 வந்துட்டு 40 வராமல் இருக்கும் பார்த்தீங்களா, இக்கட்டான சுச்சுவேஷன், அதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறேன். அப்போது அதை எப்படி பண்ணோம்னா, உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் எதனால் வந்து வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சப்ஜெக்டை லைட்டாக இதானே அப்படின்னு சொல்லி விடுறதுனால வருது, அப்போ அதுதானே அது டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது பார்த்தீங்களா, இது தானே அப்படின்னு சொல்லி விடுறதுனால டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது. இதே இது இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிங்கிளாக ஒரு 4 சப்ஜெக்ட் எழுதும்போது எவ்வளோ மார்க் எடுக்கணும், 40 4 சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு, 200 கண்டிப்பாக எடுத்தாகும், 200 கண்டிப்பாக எடுக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், ஓகேவா? ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா போத் குரூப் எழுதணும்னா ஒரு அட்டம்ப்ட் போட்டக்கப்புறம் கூட போத் எழுதுங்க, ஃபஸ்ட்டே எழுதணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 10 மந்த்ஸ் ட்ரைனிங் வேணும், கண்டிப்பாக 10 மந்த்ஸ் ட்ரைனிங் வேணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து நான் எதுவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை போங்க இந்த வேலை போங்க நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஒரு சிலருக்கு நான் இந்த வேலை சொல்லணும்னு சொல்லியிருக்கேன், அது சில பேர் ஆப்போசிட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களோட விருப்பம் தான், நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேன், இப்போ சொல்லிட்டேன்னா நாளைக்கு யாரோ சொல்லும்போது நமக்கு மைண்டு டைவேஷன் ஆகும், அதனால் நான் அதை வந்து நான் சொல்ல மாட்டேன். சிங்கிள் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், போத் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் இருக்கும், நிறைய பேர் சொல்லலாம் போத் பண்ணால் தான் உனக்குலாம் ஜாப் கிடைக்கும், அப்படிங்கிறது இல்லவே இல்லை, யாருப்பா சொன்னால் போத் பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ட்டு, ஜாப் கிடைக்கும், ஜாப் கிடைக்காது நான் சொல்லலை, போத் பண்ணாதான் உனக்கு ஜாப் கிடைக்குன்னு சொல்லி பயன்படுத்தி வச்சிருக்காங்க, அப்படி பண்ணக்கூடாது, போத் பண்ணாதான் ஜாப் கிடைக்குங்கிறது வந்து இல்லை, சிங்கிளாக நீங்கள் பண்ணாலும் ஜாப் கிடைக்க தான் செய்யும், அந்த இடத்துல மார்க் பேஸ் பண்ணி எதுவும் இல்லை, நாலேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாம் எடுத்துருக்காங்க அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நாலேஜுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், நீங்கள் மார்க்கோ இல்லை நீங்கள் போத் குரூப் எடுத்தாலோ அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். இல்லை ப்ரோ நான் யாரில் வரணும், அதாவது ஆல் இண்டியா ரேங்க்ல வரணும்னா போத் குரூப் எழுதுங்க, போத் குரூப் எழுதினா தான் நேஷனல் ரேங்க் வர முடியும், அப்படி தான் என்னோட டார்கெட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் போத் குரூப் எழுதினா எழுதுங்க. இல்லை ப்ரோ போத் குரூப் தான் எழுதுங்கிறது என்னோட ட்ரீம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, எதில் ஸ்டெப் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த ஸ்டெப்பில் பேக் மட்டும் அடிச்சப்படும், அந்த ஒன்று தான். ப்ரெஷரே இல்லாமல்னா சிங்கிள் குரூப் எடுத்து தான், ப்ரெஷரே இல்லைனா சிங்கிள் குரூப், 4 மந்த்ஸ் படிங்க, 4 மந்த்ஸ் எழுதுங்க, அடுத்த இதில் வந்து அப்படியே கூட பண்ணுங்கள், டைம் வேஸ்ட்டாக கூட ப்ரோ, பொறுமையாக 4 விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா
பொறுமையா சிங்கிள் எழுதுங்க. இல்ல ப்ரோ நான் உடனே டக்குன்னு நான் முடிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா போத் போடுங்க, டக்குன்னு நான் முடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா போத் போடுங்க. ஆனா அந்த போத் போட்டனால இக்கட்டான சிச்சுவேஷனும் ஆகக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ சஜஷன் சிங்கிள் ஓகே தான், சிங்கிள் சிங்கிளா முடிச்சுட்டு போறது என்ன பொறுத்த மட்டும் பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா. பின்னாடி நீங்க சிரமப்படக்கூடாதுன்னா இப்போ சிங்கிள் சிங்கிளா போடுறது பெஸ்ட் ஓகேவா. இதுதான் என்னோட சஜஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. டூ இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேசிட்டோம் பார்த்தாச்சு ஓகேவா. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் கட்டா நான் சொல்லிட்டேன். அடுத்து அப்கமிங்கில் வந்து வேறு என்ன வீடியோஸ் போடலாம், நான் வந்து பாஸ்ட் இயர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், அந்த மார்க் டெஸ்ட் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் நான் நினச்சிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் வந்து வேறு வீடியோஸ் வந்து சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு அதை முடிஞ்சால் அதை நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இருக்குன்னா 4,990 இருக்குது. இன்னும் 10 வந்துச்சுன்னா தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தேர்ட் பிளேஸில் வந்துருக்குது ஓகேவா. மணி ஹண்ட்ரன் சிஎம்ஏ சேனல் தேர்ட் பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 12th 13th வந்துருந்தேன், இன்றைக்கி தேர்ட் பிளேஸில் இருக்கேன். ரீசன் நீங்கள் தான் ஓகேவா. ஸோ அடுத்து இன்னும் ஒரு குடிய சீக்கிரத்தில் என்றைக்கு வருங்கிற தெரியல, பட் அது ஒரு 5,000 வருஷம் நெருங்க போது நெருங்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது அந்த ஒரு 5,000 பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் இன்றைக்கு வருதா நாளைக்கு வருதாங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், பை பை.